ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சேமியா, தேங்காய், நாலஞ்சு ஏலக்காய், சர்க்கரை. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்புலையும் உள வச்சு சேமியா பாயசம் செய்யறதுக்கு, தேங்காய் பால் பாயசம் செய்யறதுக்கு இப்போ உள வந்து கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உள நல்லா கொதிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா போடணும். போடுமா சேமியா? ஃப்ரெண்ட்ஸ், சேமியா வெந்து பொங்கி வருது பாருங்கள் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், சேமியா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இறக்குற ஸ்டேஜில் கரெக்டாக பக்குவம் வந்துட்டு இறக்கிற வேண்டாம். இறக்கிறோமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம சேமியா வெந்துச்சு. அது இப்போ நம்ம தண்ணி வெடிக்கட்டி இப்போ வந்து பாலை, தேங்காய் பாலை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுமா? சேமியா நல்லா வெந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ஆ, சாப்பிட்டு பாருமா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியாக பாயசம் மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே உதிரி உதிரியாக இருக்கு. எப்பயுமே உங்கள் ஆதரவும் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.